5000 வாங்கிக்க, தேவையில்லாம பண்ணாது. 50000மா? ஏய் திவ்யா, இது என்ன ஊ வீடா? ஆமா காத்திரி ஆவிடா. ஏய் ஜாலியா இருக்கடா. ஏய் திவ்யா என்ன விளையாண்டுடா ப்ரோ? நம்ம கஷ்டம் இவளுக்கு வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. இங்க வாண்ண. இல்ல ப்ரோ, ஏதோ இருங்க இருங்க இருங்க, கேட்டுக்கலாம் இருங்க. ஏய் அங்க வந்து வசந்த் வேணும்னா 50000 கொடு அப்படினு சொன்னேன். இங்க வந்து நாடகம் போடுற என்னது? நாடகம் சாமி அசல் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. அங்க வந்து 50000 கூட பண்ணி தரேன் அப்படினா? 50000 கூட சாப்பாடு வாங்கி கூட சொல்றேன்னா? என்னது எனக்கு புரியல ப்ரோ. இங்க பாருங்க, இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. அங்க பாருங்க, நீங்க என்ன அதை ஷூட் கூட பண்ணிக்கங்க. அங்க பாருங்க, ஃபுல்லா காடு தான். அங்க பாருங்க, பெரிய பெரிய காடுல. அது பின்னாடி எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? சரி 50000 கொடுக்குறேன், 50000 கொடு அப்படின்னே. நான் வசந்த் இருக்கிற இடத்த சொல்றேன் அப்படின்னே. 50000 சொல்றேன். சரி காசு போடுறேன். ஏய் விளையாடாத, சும்மா நாங்க தேடணுமா என்ன பண்றது? வசந்தத்துக்காகலாம் ஒண்ணும் போல, சாமியை பத்தின எப்பவுமே தர்மம் பண்ணுவோம். அந்த இடத்துல என்ன சொல்லிட்டு போட்ட? வசந்த் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு போட்டியா இல்லையா? ஆமா ப்ரோ. கை கால் கட்டுங்க, கை கால் கட்டுங்க ப்ரோ. ஒரு லோடே கை வேணும் ப்ரோ. ப்ரோ நான் வந்து உன்ட பொறுமையா பேசலாம் தான் வந்தேன். உன் வந்து நீ வந்து நியூஸ் செய்யற மாதிரி தெரியல. அந்த கயிறு எடுத்துருவாங்க ப்ரோ, அந்த கயிறு எடுத்துருவாங்க. ஏய் ஏய் ஏய், தேவையெல்லாம் பேசாத. என்ன தாளம் பேசாத? கோயில் முன்னாடி அசிங்கமா பேசக்கூடாது. கூட்டு வந்தா இங்க திவ்யா, நாங்கள் தேட்டுமா வேணாமா? திவ்யா எனக்கு டென்ஷன் படுத்துற திவ்யா, வீடு காய்ஸ் இங்கே பாருங்க, பூட்டின வீடை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்து நம்மளை அலக்கழிச்சிருக்கா. திவ்யா தேவையில்லாம பேசாத. ஏ லூசா நீ, தள்ளுங்கப்பா. தமிழே பூட்டியிருக்கியா? உள்ள பூட்டியிருக்கானா? வெளில பூட்டிருக்கு பாரு. திவ்யா வந்து இதெல்லாம் சரியில்லை. ஏ என்ன என்ன நினச்சிட்டு இருக்க? இரு என்னை வந்து சாதாரணமா இரு, நான் சொல்றது கேளு. எனக்கு வந்து வசந்த் தம்பி. தம்பி அண்ணன் அண்ணன் தானே? நான் தான் தம்பி. சரி, அவன் காண பேசாத, எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எது கிடைச்சாலும் எங்களுக்கு பாதிப்பாக தான் எடுத்துக்குவோம். உன்ன மாதிரி முழுசா அம்மக்கள எனக்கு தெரியாது. இது மாதிரி தேவையில்லாம என்ன என்ன சாதாரணமா நினைச்சிட்டு புள்ள பூச்சி நினைச்சியா? இல்ல அவன் போனா போயிட்டு வரல. சோ அவ்வளவு பெரிய புது வீடு, 5000 கொடுத்தா? சரி திவ்யா, தேவையில்லாம பண்ணாத, 5000 வாங்கிக்க. தேவையில்லாம 50000மா? என்ன வருவா? 5000 வாய் குழந்தை வந்துச்சு ப்ரோ. 5000 சொல்லி ஏதோ ஒன்னு கன்வின்ஸ் பண்ணலாம்னு பாக்குறேன் ப்ரோ. காய்ஸ் ஏய் ப்ரோ ப்ரோ, இல்ல இல்ல இருங்க, ஒண்ணும் இல்ல. ஒரு 5000 ரூபா கொடுத்து முடியாது. 5000 கிலோ செட் ஆகாது, 50000 வேணும். அப்புறம் வந்து 50000 கொடுத்து இருங்க இருங்க இருங்க, 50000 கொடுத்து நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வீடியோ போட்டு போயிட்டே இருப்போம். அவள் சேனலில் கண்டிப்பாக என்னை நடிக்க வச்சாங்க. நானும் எதுவும் பண்ணல, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்ரீவசந்த் 1 லட்சம் கொடுத்தா கூட சொல்லுவேன். காசு கொடுத்து நடிக்க வச்சாங்கன்னு சொல்லி ஈஸியாக போயிடுவேன். எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறியா வசந்துக்கு? தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது ப்ரோ. ப்ரோ பைக்கு பைக்கு பார்த்தோம் ப்ரோ, என்னன்னு பாருங்க. பைக் இருக்கு. சரி, அவன் தண்ணி வண்டி காணோம். இவன் இங்க வந்து உட்காந்துட்டு நம்ம இழுத்துட்டு இருக்கா. வீடு பூட்டி இருக்குது ப்ரோ உள்ள. அதாவது வீடு வந்து பூட்டி தான் ப்ரோ இருக்கு. உள்ளே பூட்டலாம்ல ப்ரோ இந்த வீடு? இல்ல தெரியும், பூட்டலாம் தான். ஆனா ஏதோ ப்ரோ அவனும் எங்க போறோம்? வெள்ள பச வாசப்படின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? தெரியாதா? வெள்ள பூட்டி உள்ள பக்கம், உள்ள இருக்கு கொள்ள பக்கம் பூட்டிக்கலாம். ஏய் நாங்க போன டைமே வந்து பாத்துட்டோம், இங்க ஒரு கதவு தான் இருக்குது. ஏமா இவ பொய்ய சொல்லி திரியா ப்ரோ. சரி சரி சரி, இப்ப என்ன பண்ண வருவா சொல்லு.
அதாவது இவ வருவான்னு சாவி வச்சுட்டு எங்கயோ போயிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா காய்ஸ் வாங்க வீட்டுக்குள்ள போந்து பாப்போம். ஏய் ஏய் யாரு ஊ வீடா? ஏ தமிழ் வீடு. வீட்டுக்குள்ள போடுடா. ஏய் யாரு? ஏ வீடு. காத்தி வீடு. ஏ வீடு. எனக்கெல்லாம் தெரியாது. ஏய் தரமாடுடா. ஏய் தரமாடுடா. காய்ஸ் தரமாடுடா. காய்ஸ் வாங்க வாங்க. ஏய் bro ஏய் 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 ஓ தேவையில்லாம பேசக்கூடாது திவ்யா. சரி கோயில்ல காசு போட்டியே அதெல்லாம் என்ன? அது வசந்த் கிடைச்சிடணும். அப்புறம் என்ன இங்க கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும்? கடன் வாங்கி தட்டுமா காசு? என்ன சோ பிரியாணி நான்வெஜ் எல்லாமே வாங்கி தரேன் இப்ப நான் திவ்யாவுக்கு. சரி சரி திவ்யா, சரி திவ்யா, நான் வந்து இப்ப நான் வந்து உனக்கு இங்க பாரு திவ்யா, நான் உனக்கு வந்து இப்போ பிரியாணி வாங்கி, இப்ப நான் வந்து உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் சொல்றியா? சொல்லு. கிஸ் மீ, யூ வாண்ட் டு மேரி மீ? தமிழ்ல தான் சொல்றேன். தேவலாம் சொல்லாதா? இப்ப வந்து தமிழ்ல போட்டு போறதா நீ உண்மை சொல்லுவல? அதல அப்ப போல தமிழ்ல பாக்குறியா? ஏய் சொல்றானே தான் பொறுமையா இரு. ஏய் இங்க பாரு, தொட்டு பாரு பாக்கலாம். சரியா நான் அவள தமிழ்ல கை வச்சிருக்கியா? இல்ல மீ வச்சு காட்டுமா? தமிழ்ல வச்சு சொல்லு. இவள கால்ல கதை. சரி இருங்க இருங்க, இப்ப வந்து பிரியாணி தமிழ்ல தொட்டா எனக்கு கோவம் வந்துரும். சரி திவ்யா, இப்ப நான் வந்து உனக்கு பிரியாணி கிடைக்கும் போறேன். காய்ஸ் ரெண்டு நாளா அலைஞ்சிட்டு இருக்கிறோம், வீட்டுக்கே போல. இப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் சரிங்களா? வீட்டுக்கு. ஏய் தேவையில்லாம பேசாது. நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உனக்கு சாப்பாடு போடுறேன், நல்ல பிரியாணி கிடைக்க ஏதாவது போலாம். உண்மையை சொல்லுவியா? சரி போறேன். உண்மையை சொல்லுவியா? சரி காய்ஸ், உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டா நம்ம வந்து என்ன சொல்கிறா என்ன அதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா? திவ்யா வா போகலாம், வா வா காய்ஸ், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சார் இதை நான் வந்து எதுக்கு ஓடுறேன்? நீ அடிச்சு கேட்டீங்கன்னா? ஏ என்ன அடிச்சு கேட்டீங்கன்னா காய்ஸ் வேணுமோ ஏமாத்தம். ஏய் ஏய் இல்லை, இந்த மோதிரம், இந்த நகை, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நல்லா நீட்டாக இருக்கிற, இதுக்கெல்லாம் ஏது காசு? வசந்த தூக்கிறதுக்கு பிளான் போட்டு அது மூலமாக காசு வந்துச்சுன்னு சொல்லு, அதானே? அப்படிலாம் கிடையாது காய்ஸ், கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் காரணம். ஃபோனை உடச்ச ஒன்றுமே சொல்லுவல்ல? போட்டு காசுக்கு திவ்யா உங்கள்ட்ட காசை கொடுத்து ஏதோ ஏமாத்தி என்ன மறக்க பிளான் பண்றீங்க? இதுதான் உங்களோட பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு.